வெல்கம் டு எஸ்எல் தமிழ் மாமின் துபாய். என்னட்ட வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, துபாயில் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே என்னென்ன ப்ரைஸில் கிடைக்கும்னு சொல்லி ஒரு வீடியோவாக போட சொல்லி. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இது வந்து நான் சன் ட்ராப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஆஃபரில் இருந்ததால் எனக்கு 20 கிராம்ஸுக்கு வந்து கிடைச்சது ஒரு பீஸ். இதுவே வந்து 2 அப்படியும் வந்து ஆஃபர் போடுவாங்க அந்த டைம் எடுக்கும் பொழுது, இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இப்போ நான் அரிசி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறேன். இது வந்து பாலக்காடன் மட்டர் ரைஸ். இந்த மாதிரி 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி பல்காகவும் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி 1 கிலோ அப்புறம் 2 கிலோ இந்த மாதிரியும் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து பாஸ்மதி ரைஸ். இது வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் இருக்குது. அப்புறமாக டில்டாவுன் ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. விலை வந்து ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் வந்து இதில் காட்டும் பொழுதே உங்களுக்கு விலையையும் காட்டுறேன், நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். நான் இதில் விலைகள் எல்லாமே இங்கே திரம்ஸ் கணக்குக்கு காட்டுறேன். இங்கே ஸ்ரீலங்காவில் இருந்தால் 1 திரம்ஸ் வந்து 98 ரூபாய்க்கு இப்போ போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவாக இருந்தீங்களா இருந்தால் 1 திரம்ஸ் 22 ரூபாய் 25 பைசாக்கு வந்து போகுது. ஸோ அதையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து டில்டா ரைஸ். இதுலேயே வந்து 2 கிலோ 30 ரூபாய்க்கு தான் போட்டிருக்குறாங்க. ஆனால் இந்தியா கேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்தியா கேட்லேயே ப்ரௌன் ரைஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். அடுத்தது வந்து நான் கீ ரைஸுக்காக வாங்குறது இந்த ஜீரக சாலா ரைஸ் தான். இது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும். கீ ரைஸ் செய்கிறதுக்கு நல்ல குட்டி குட்டியாக ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட நாங்கள் பிரியாணியும் செய்யலாம். இது வந்து நான் எப்போவுமே வழக்கமாக வாங்குறது தான். 2 கிலோ அரிசி வந்து ஜீரக சாலா 13 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அடுத்தது நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது தஞ்சாவூர் பொன்னி அரிசி. இது வந்து 2 கிலோ 10 ரூபா. ஆனால் நான் 5 கிலோ பேக் தான் வந்து வழக்கமாக எடுப்பேன். அடுத்தது வந்து இட்லி அரிசி எல்லாமே பார்த்திங்களா இருந்தால் 14 திரம்ஸு கிட்ட வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து ஆட்டாமா, அப்புறமாக ஓல் பர்பஸ் ஃப்ளோர், இதெல்லாமே இருக்குது. சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வந்து 5.75 திரம்ஸ். அது மாதிரி ஓல் பர்பஸ் ஃப்ளோர், இது கேக்குக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். 11.75 திரம்ஸ் 2 கிலோக்கு. ஸோ நான் இதில் ஒன்று வந்து எடுத்தேன். ஆட்டாமா வீட்டில் ஆல்ரெடி இருக்கிறதால நான் எடுக்கல. வழக்கமாக இந்த ஓல் பர்பஸ் ஃப்ளோரில் வந்து 2 கிலோக்கு 1 கேஜி வர மாதிரி ஆஃபர் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வந்து இல்லை. ஸோ நான் இதில் 2 கிலோ பேக்கே வந்து எடுக்கிறேன். அப்புறம் சோனா மசூரி ரைஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதோட வந்து பாகிஸ்தானி அரிசி நிறைய கிடைக்கும். அப்புறமாக மலபார் மட்டர் ரைஸ், அங்கே இருக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வந்து இங்கே கிடைக்கும். ரைஸ் மாவு மட்டுமே இந்த செக்ஷனில் நிறைய வச்சுருக்கிறாங்க. நான் வந்து தஞ்சாவூர் பொன்னி அரிசியில் 5 கேஜி பேக் வந்து எங்கே இருக்குன்னு தான் தேடிக்கொண்டிருந்தேன்னு அது மற்ற சைட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் இருந்து வந்து நான் ஒன்று எடுத்துக்கொண்டேன். தஞ்சாவூர் பொன்னி அரிசியிலேயே வந்து பாயில்டு ரைஸுமே இருக்குது. ஆனால் நான் வந்து நார்மல் ரைஸ் தான் 5 கிலோ எடுத்துருக்கிறேன். இதுலேயே வந்து நமக்கு தெரியாத நிறைய பேரில் வந்து அரிசிகள் கிடைக்கும். எஜிப்தியன் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது எங்களோட ஸ்ரீலங்கன் கீரி சம்பா ரைஸ். நாங்கள் எலோ ரைஸ் எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து 7.14 திரம்ஸுக்கு வந்து வச்சுருந்தாங்க 1 கிலோ. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த சைடு எல்லாமே கொக்கனட் ஆயில் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். நான் எப்போவுமே பேராஷூட்டில் இருந்து தான் எடுப்பேன். இதில் வந்து நான் உங்களுக்கு ப்ரைஸை காட்டுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இதில் பார்த்தீங்களா இருந்தால் நவார் 3 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 32.99 திரம்ஸுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. இப்படி வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில், இதெல்லாமே வந்து நிறைய இருக்கும். கோன் ஆயில் கிடைக்கும். இப்படி வந்து நிறைய பிராண்டில் வந்து இந்த ஆயில் மட்டுமே வந்து இருக்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெயிலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி சிபிசி, பேராஷூட், அப்புறமாக ஃபுடா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. நான் வந்து மாற்றி ஒவ்வொன்று ட்ரை பண்ணி பார்ப்பேன். பேராஷூட் வந்து 16.99 திரம்ஸுக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து நான் எடுத்துட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் வந்து காட்டணும். இதெல்லாமே வந்து பேபிஸுக்குரிய பேபி ஃபுட். அப்புறமாக ஃபோமியூலா மில்க், இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இந்த சைட்டில் இருக்கும். இதோட ப்ரைஸஸுமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்.
நான் சாக்ஷிக்கு கொடுக்கறது வந்து பீடியா ஷுவர் வெனிலா சாக்லேட் ரெண்டுமே இருக்குது. இது வந்து 1 kg 82.99 grams இருக்கு. அது மாதிரி ஆப்டமில் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. பேபி லக் நன் S26 இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து இருக்குது. இந்த நன் கோல்டு ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்களா இருந்தால் 1 kg 70 grams வந்து போட்டிருக்கிறாங்க. இப்படி வந்து நிறைய வெரைட்டிஸில் இங்கே வந்து ஃபார்முலா மில்க் கிடைக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபார்முலா மில்க் பற்றியும் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இருக்கக்கூடிய பிராண்ட். நான் வந்து பீடியா ஷுவர் கொடுக்குறதால எனக்கு மற்ற பிராண்ட்ஸ் பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து இந்த செக்ஷனையும் காட்டினேன். இதெல்லாமே வந்து ஜாம் வெரைட்டிஸ். இது வந்து 7 grams 10 grams 12 grams வரைக்குமே வந்து நிறைய ரேட்டில் வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து கிடைக்கும். இதில் நான் ஒரு சிலது ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் இந்த டேஸ்ட்டை விட எனக்கு ஸ்ரீலங்கன் ஜாம் டேஸ்ட் பிடிக்கிறதால நான் அதுதான் வந்து வாங்குவேன். அப்புறம் இந்த சைட்ஸில் இருக்கிறது ஃபுல்லாமே தேன். இதுவுமே வந்து நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்கும். இதுவும் நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் எனக்கு அந்த ஒரிஜினல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து இந்த இதுலேயும் கிடைக்கல. ஒரிஜினல் தேன் வாங்குறதா இருந்தால் மார்க்கெட்ஸில் வந்து நல்ல ஒரிஜினல் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அங்கே வாங்கலாம். இது வந்து வெர்ஜின் ஒலிவ் ஆயில் 14 grams போட்டிருக்கிறாங்க, 250 ml. ஒலிவ் ஆயில் பார்த்தீங்களா இருந்தால் அதுவுமே நிறைய பிராண்ட்ஸில் நிறைய கண்ட்ரீஸில் இருந்து இங்கே நிறைய வெரைட்டிஸ் வந்து கிடைக்கும். அப்புறமாக இது டேங்க், 11.75 grams போட்டிருக்கிறாங்க இந்த சின்ன பேக். அது மாதிரி பாட்டில்லையும் இருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய டின் பார்த்தீங்களா இருந்தால் 60 grams கிட்ட வந்து வருது. அடுத்தது வந்து நெய். இது வந்து 35 grams 1 liter ஜிஆர்பி நெய். நெய்யிலையுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்கே கிடைக்கும். நான் வந்து எப்போவுமே ஜிஆர்பி நெய் தான் வந்து வாங்குவேன். நெய்யில் எப்போவுமே ஜிஆர்பி வந்து ஆஃபரில் இருக்கும். இந்த தடவை அசூலில் வந்து ஆஃபர் இருந்தது, நான் அதிலிருந்து எடுக்கல, என்னோட நெய் ஆல்ரெடி இருக்கிறதால. அடுத்தது வந்து பாலோட விலையை பார்க்கலாம். பால் வந்து ஒவ்வொரு விலைக்கு இருக்குது. இன்றைக்கு வந்து ஆஃபரில் 11.75 grams 2 liter போட்டிருக்கிறாங்க. அடுத்தது சீனியோட விலை எப்படி இருக்குமென்று பார்க்கலாம். நான் 2 kg அன்சார் சீனி தான் வந்து எடுக்கிறேன், ஒயிட் சுகர். இது வந்து 6.25 grams வந்து போட்டிருந்தாங்க 2 kg. இதுலேயுமே வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. நான் எப்போவுமே வந்து இந்த அன்சார்டு தான் எடுப்பேன். அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா இருந்தால் நல்ல சீப்பாக வந்து இங்கே கிடைக்கும், நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும். நான் இந்த பெரி ஜூஸ் எடுத்தேன். நான் எப்போவுமே வந்து சின்னது தான் வாங்குவேன். ஆனால் இந்த முறை 1.5 liter வந்து 9 grams போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதிலேருந்து வந்து ஒன்று எடுத்துக்கொண்டேன். இங்கே ஜூஸ் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுவும் வந்து சுகர் நிறைய இல்லாமல் அளவான சுகரோடையும் நாங்கள் எடுத்து வாங்கி குடிக்கலாம். அடுத்தது தயிர் ஐட்டம்ஸ், கிரீக் ஜோகர்ட்ஸ், இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த விலைகள் இதிலேயே பார்க்கும் பொழுதே தெரியும். நான் தனித்தனியாக எதுவும் சொல்லலை. ஆனால் கிரீக் ஜோகர்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்புறமாக சீஸ் ஐட்டம்ஸ், இந்த ஹாப்பி கவ் சீஸ் இன்றைக்கு ஆஃபரில் இருந்தது, 12 grams போட்டிருந்தாங்க அந்த ஒரு பேக். அப்புறமாக இது ஃப்ரோசன் சிக்கன், நகட்ஸ், ப்ரோன்ஸ் இதெல்லாமே இருக்கிற செக்ஷன். இதில் வந்து எப்போவுமே ஏதாவது ஆஃபர் இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் சாதியாவில் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. அப்புறமாக பட்டர், நான் வந்து நவார் அல்லது ஃப்ளோரா எடுப்பேன். இது வந்து லைட் வெயிட்டானது, 2 வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க 24 grams. அப்புறமாக நிறைய வெரைட்டியில் மொசரல்லா சீஸ், செடார் சீஸ் இதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. இதில் நல்ல எக்ஸ்பென்சிவான சீஸஸும் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாமே வந்து ஒவ்வொரு பிராண்டும் அததுக்கு ஏற்ற விலைகளில் வந்து இருக்கும். அதோட வந்து பிரெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே நிறைய ஆஃபர் போடுவாங்க. அதோட வந்து பட்டர், இந்த மாதிரி லுக் பாக் பட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். 200 grams இருக்கக்கூடிய அந்த ஸ்லைஸ் வந்து பார்த்தீங்களா இருந்தால் 25 grams போட்டிருக்கிறாங்க. அதோட ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பட்டருமே போட்டில் இருக்குது. இதெல்லாமே வந்து பிரெட் ஸ்ப்ரெட், ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. கிராப் சீஸ் குயிஸ் வந்து 400 grams 22 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து மீன் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான மீன்களும் வந்து இருக்குது. அதோட வந்து குறைஞ்ச விலையிலையுமே இருக்குது. சிலது வந்து டேஸ்ட் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக அந்த சேரி ஃபிஷ் வந்து எப்போவுமே, அதாவது விழல் மீன் என்று சொல்லுவோம், அது எப்போவுமே வந்து இங்கே சீப்பாகவும் இருக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டாகவுமே வந்து கிடைக்கும். இப்போ இந்த விலைகள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்பெஷல் ஆஃபரில் சல்மன் மீன் 1 kg 19 ரூபா போட்டிருக்கிறாங்க. அப்புறம்
கிங் ஃபிஷ் அதாவது வஞ்சிர மீன் ஒரு கிலோ 34 திரம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. இறால் வந்து 20 திரம்ஸ் ஒரு கிலோ. அப்புறம் மஹி என்ற ஃபிஷ் ஒரு கிலோ 10 திரம்ஸ் போட்டிருக்கிறாங்க. திலாப்பியா அதே மாதிரி இந்த மாதிரி சிங்க இறால் நண்டு வந்து பார்த்தீங்களா இங்கே வாங்கும் பொழுது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நாங்கள் ஃப்ரெஷ் மார்க்கெட் அதாவது வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டில் நல்ல நண்டு வந்து கிடைக்கும். இறால் எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில டைம்ஸில் வந்து ஃப்ரெஷ் இல்லாத மாதிரியும் இருக்கும். ஆனால் எப்பவுமே வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து மீன் இறால் இதுகளோட விலை வந்து உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து இது வந்து நகட்ஸ் செக்ஷன். நான் இதிலேருந்து நகட்ஸ் எடுக்கலாம்னு வந்தேன். சாடியாவிலேருந்து எடுத்திருந்தேன். இதில் வந்து ஆஃபர் இருந்தது சிக்கன் நகட்ஸ். ஸோ அதிலேருந்து நான் ஒன்று எடுத்தேன். இந்த பாக்ஸ் வந்து 12 திரம்ஸ். இதிலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய ப்ரைஸஸில் வந்து இருக்குது. நான் எப்போவுமே சாடியாவிலேருந்து தான் எடுப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்காகவும் சாதிய நகட்ஸ் வந்து இருந்தது எனக்கு அவ்வளவு தேவையில்லைன்றதால நான் சின்னதாகவே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமாக பர்கரில் வைக்கக்கூடிய அந்த ஃபில்லட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நிறைய சீப்பாக வந்து இங்கே கிடைக்கும். அடிக்கடி வந்து இதுலேயுமே வந்து ஆஃபர்ஸ் நிறைய போய்கொண்டிருக்கும். என்ன இது அடிக்கடி எல்லாருமே வாங்குகிற ஒரு பொருள். ஸோ இதில் வந்து நிறைய பிராண்ட்ஸுமே வந்து வச்சுருக்கிறாங்க. எல்லாமே வந்து டேஸ்ட் நல்லா தான் வந்து இருக்கும். நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த விலைகளை பார்த்தீங்கன்னா 12 திரம்ஸ், 18 திரம்ஸ், 16 திரம்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சஸில் ஒவ்வொரு ஒரு பிராண்டுக்குமே இருக்குது. இது வந்து சாதியாவில் சொசேஜஸ் 10 திரம்ஸுக்கு 3 பேக் கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்பெஷல் ஆஃபரில் இருந்தது, அதனால் நான் வந்து ஒன்று எடுத்துக்கொண்டேன். அடுத்தது வந்து அல்மராயில் இந்த ஸ்லைஸ் சீஸ் வந்து ஆஃபரில் இருந்தது. 10 திரம்ஸுக்கு அந்த 4 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி நாங்கள் மட்டன் பீஃப் எல்லாமே வாங்குகிற செக்ஷனில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ட்ரெயில போட்டு வெயிட் போட்டு ப்ரைஸும் போட்டும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக அதிலேருந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் பல்காக வாங்குறீங்களா இருந்தால் அதாவது கிலோ கணக்கில் நீங்கள் வாங்க வேணுமா இருந்தால் டோக்கன் நம்பர் எடுத்து அதில் நின்று வாங்க வேணும். இங்கே வந்து அன்சார் மோலை பொறுத்த வரைக்கும் சிக்கன் மட்டன் இதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்கும். ஸ்பெஷலாக வந்து இந்தியன் மட்டன் வந்து இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. நான் வந்து இன்றைக்கு இந்தியன் மட்டன் வாங்கலாமன்ட்டு வந்திருந்தேன். கமல் மீட் கூட இருக்குது, போன்லெஸ் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அப்புறமாக பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, லேம்ப் இதெல்லாமே வந்து நிறைய இருக்குது. நான் வந்து எப்போவுமே மட்டன் என்றாலே இந்தியன் மட்டன் தான் வாங்குவேன். அதில் வந்து அந்த ஒரு ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு விலை பார்க்கும் பொழுது தெரியும். ஆஸ்திரேலியன் லேம்ப் வந்து போனோட 1 கிலோ 36 திரம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் மட்டன், பாகிஸ்தான் மட்டன் இதெல்லாமே தனித்தனியே இந்த மாதிரி ட்ரேயில் போட்டும் வந்து வச்சுருப்பாங்க. நாங்கள் இதில் இருந்தும் எடுத்துகிட்டு போகலாம். இதில் இந்தியன் மட்டன் 1 கிலோ 29 திரம்ஸுக்கு வந்து அந்த ட்ரேயை வந்து வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வந்து மட்டன் பார்ட்ஸுமே வந்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தலைக்கறி, அப்புறமாக பீஃப்லேயுமே வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து கிடைக்குது. லிவர் எல்லாமே இது வந்து சிக்கன் லிவர் 9 திரம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க இந்த ட்ரே அப்படியே. இதில் இருந்தும் நான் ஒன்று வாங்கினேன். அடுத்தது முட்டையிட ப்ரைஸை வந்து பார்க்கலாம். இன்றைக்கு வந்து ஆஃபரில் 12.99 திரம்ஸுக்கு இந்த எக் கேஸ் அப்படியே போட்டுக்கிறாங்க. நான் எப்போவுமே வந்து சிவப்பு முட்டை தான் வாங்குவேன். ஸோ அதிலேருந்து வந்து ஒரு ட்ரே எடுத்தேன். அது வந்து 12 திரம்ஸுக்கு போட்டிருந்தாங்க. இதில் வந்து 30 முட்டை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த வெள்ளை முட்டையிட அந்த மஞ்சக்கரும் அவ்வளவு கலரும் டேஸ்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கிறதால நான் வந்து இந்த சிவப்பு முட்டை தான் விரும்பி வாங்குவேன். இதெல்லாமே வாங்கிட்டு இருக்கும்பொழுது சாக்ஷி வந்து கேண்டி கேட்டதால் அது வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்புறமாக இந்த மாதிரி லீஃப் லேட்லேயே வந்து இன்றைக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து தேவையான பொருட்கள் வாங்கலாம். இன்றைய ஆஃபரில் பார்த்தீங்களா இருந்தால் சீஸ் 12 திரம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. அப்புறமாக நிறைய பழங்கள், காய்கறிகள் இதெல்லாமே போட்டிருக்கிறாங்க. அந்த விலைகளும் பார்க்கும்பொழுது தெரியும். கேரட் வந்து கிலோ 3 திரம்ஸுக்கு கிடைக்குது. அப்புறமாக பழங்களில் பார்த்தீங்களா இருந்தால் ஆப்பிள், ஆரஞ்ச் இதெல்லாமே ஆஃபரில் இருக்குது. கிரேப்ஸ் வந்து 7 திரம்ஸுக்கு 1 கிலோ கொடுக்குறாங்க. அப்புறமாக இந்த மாதிரி ஐட்டம்ஸுமே வந்து நிறைய ஆஃபரில் இருந்தது. எண்ணெய், பாஸ்மதி ரைஸ், சிக்கன், மட்டன், மீன், அப்புறமாக பிரியாணி, கப்சா ரைஸ், கிரில் சிக்கன் இதெல்லாமே நிறைய ஆஃபரில் இருந்தது. நீங்கள் இதில் விலைகளையும் வந்து இதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். கென்யா மட்டன் 1 கிலோ 26 திரம்ஸுக்கு இருக்குது. அது மாதிரி நாங்கள் மீன் சைட்டில் பார்த்தோம், நிறைய ஆஃபர் வந்து மேலேயே போட்டிருந்தாங்க. அதே ப்ரைஸ் தான் வந்து இதுலேயும் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி வாஷிங் பவுடர், சோப்,
இதெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தும் நாங்கள் தேவையான மாதிரி வாங்கலாம். இப்போ வந்து நான் மட்டனுக்காக இந்த லெக் பீஸும் அந்த விலா எலும்போடு சேர்ந்து பக்கமும் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதில் அந்த ஸ்கின் எல்லாத்தையுமே கலட்டி கட் பண்ணி நான் ஸ்மால் கட் கட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவர் கட் பண்ணி கொடுப்பார். இங்கே ஸ்மால் கட்டுன்றாலே கொஞ்சம் பெருசாகத்தான் இருக்கும். ஆனால் எப்பவும் எங்களுக்கு குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வீட்டில் கொண்டு போய் ஒரு முறை கட் பண்ணி எடுப்பேன். இதெல்லாமே வந்து சாண்ட்விச் பிரெட் இதுக்குள்ளே வைக்கிற ஹெம். இது வந்து நிறைய ஃப்ளேவரில் நிறைய வெரைட்டியில் வந்து கிடைக்கும். சிக்கன் பீஃப் ரெண்டுலேயுமே இருக்குது. மூணு திரம்ஸுக்கு வந்து நான் ஒரு ட்ரே எடுத்தேன். அப்புறமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் கெலாக்ஸ் எல்லாமே இதில் நிறைய வந்து இருந்தது. சாக்ஷி வந்து எப்போவுமே அந்த நிறைய கலர்ஸ் இருக்கக்கூடிய கெலாக்ஸ் வந்து கேட்பா. அது எனக்கு இன்றைக்கு வந்து கிடைச்சதால நான் அதிலிருந்து ஒன்று வாங்கிட்டு போனேன். நான் அதை சாப்பிடுவாவான்னு எனக்கு தெரியாது. ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு எடுத்தேன். லூசியன் மில்க் பிரெட் வந்து 7.25, அது மாதிரி நார்மல் பிரெட் வந்து 5.5 திரம்ஸுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க பெருசு. பிரெட்டுலேயுமே வந்து நிறைய பிராண்ட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். அப்புறமா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் எப்பவுமே இதிலேருந்து வாங்க மாட்டேன். இந்த சைட் ஃபுல்லாகவுமே லட்டு, அப்புறமாக ரசகுல்லா, அந்த மாதிரி குக்கீஸ் மிக்சர், இந்த மாதிரி நிறைய நொறுக்கு தீனி ஐட்டம்ஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த நொறுக்கு தீனி ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல சீப்பாக தான் இருக்கும். 4 திரம்ஸ், 3 திரம்ஸ் அப்படி ஒவ்வொரு ஒரு விலைக்கு வந்து இருக்குது. இந்த மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா 4.7 திரம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. அப்புறமாக வெஜிடபிள் செக்ஷனில் நான் என்னென்ன விலைகள் என்று சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. தக்காளி வந்து 1 கிலோ 3 திரம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ நான் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்தேன். எல்லா மரக்கறிகளுமே நான் இன்றைக்கு வாங்க போகிறது இல்லை, ஒரு சிலது மட்டும்தான் வாங்க போகிறேன். நான் விலைகளை வந்து ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இது வந்து ரம்பை இலை. இது வந்து கிலோ 50 ரூபா வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே ஒரு 4 இலை 5 இலை தான் வந்து எடுப்போம். ஸோ அவ்வளோ விலை வந்து வராது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அடுத்தது சரவணா தோசா பெட்டர் 1 கிலோ 6.7 திரம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. அப்புறமாக தேசிக்காய் லெமன் இதெல்லாமே வந்து நிறைய நாடுகள்ன்றது இங்கே வரும். நான் எப்போவுமே இந்தியன் லைம் தான் எடுப்பேன். இது வந்து 1 கிலோ 6.7 ஏதோ போட்டிருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதிலிருந்தும் நான் எடுத்தேன். இது வந்து 3 திரம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க 1 கிலோ. அடுத்தது வந்து பார்த்திங்களான்னா ஃப்ரெஷ் இலைகள் வந்து இதில் கிடைக்கும். அது எல்லாமே 2 திரம்ஸ் அந்த மாதிரி தான் வரும். அப்புறமாக ஆப்பிள் வெரைட்டிஸ், க்ரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள், இதிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதில் வந்து 6 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் வந்து இருந்தது. அப்புறமாக ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு ஐஸில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை நாங்கள் இதிலேருந்து எடுக்கலாம். இது வந்து 5 திரம்ஸ். இது வந்து அன்சார்லேயே செய்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறாங்க. அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் நான் மட்டன் கறிக்காக எடுத்தேன். இதுவுமே வந்து நல்லது வந்திருந்தது. 1 கிலோ வந்து 10 திரம்ஸ். அடுத்தது அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த பெரிய வெங்காயம் வந்து 7 திரம்ஸ் 1 கிலோவுக்கு போட்டிருந்தாங்க. இது வந்து 2.5 திரம் இந்த பம்ப்கின் பீஸ் ஒவ்வொன்றும். அடுத்தது இந்த குட்டி கத்தரிக்காய் பார்த்திங்களா இருந்தால் கிட்டத்தட்ட 6 திரம்ஸுக்கு கிட்ட வருது. அது மாதிரி இந்த லோங் பீன்ஸ் வந்து 1 கிலோ வந்து 20 திரம்ஸ், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இது வந்து 8 திரம்ஸ் இந்த கத்தரிக்காய். அடுத்தது வந்து தேங்காயோட விலையை பார்க்கலாம். இதில் 1 பீஸ் வந்து 1.5 திரம்ஸ். ஆனால் தேங்காய் வந்து எப்போவுமே சின்ன தேங்காயாக தான் இருக்கும். இதெல்லாமே ஃப்ரெஷ் லீவ்ஸ், 4 திரம்ஸ் 5 திரம்ஸ் அதெல்லாமே சாலடுக்கு யூஸ் பண்ணுற இந்த இலைகள் அதெல்லாமே வந்து ட்ரெயில் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது வந்து வாழைக்காய், குக்கும்பர், நேந்திரம் பழம் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. நேந்திரம் பழம் வந்து 1 கிலோ 12 திரம்ஸுக்கு போட்டுக்கிறாங்க. செவ்வாழை பழம் இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக 19 திரம்ஸ் போட்டிருக்கிறாங்க. முருங்கைக்காய் வந்து பார்த்திங்களா இருந்தால் 1 கிலோ 16 திரம்ஸ். அது மாதிரி பாவக்காய் வந்து 13 திரம்ஸ் 1 கிலோ. ஃப்ரெஷ் சோளம் வந்து பார்த்திங்களா இருந்தால் 9 ரூபாய் திரம்ஸுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. இஞ்சி வந்து 1 கிலோ 7 திரம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. இதுலேயே 2 வெரைட்டி இருக்குது, இந்தியன் அப்புறமாக நார்மலாக இருக்கிறது. அப்புறமாக இந்த கிழங்கு வந்து 4 திரம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க 1 கிலோ. இது வந்து பார்த்தெடுக்கவனும் ஃப்ரெஷ் இல்லாதது, பழதாயினதும் வந்து நிறைய அதில் இருந்தது. அடுத்தது வந்து காலிஃப்ளவர், இது வந்து 9 திரம்ஸுக்கு போட்டிருந்தாங்க. கேபேஜ் வந்து 3 திரம்ஸ் அந்த 1 பீஸ் மட்டும். கருவேப்பிள்ளையிலே பார்த்திங்களா இருந்தால் 1.4 திரம்ஸ் வந்து இந்த 1 பேக்கெட். நான் வந்து 2 பேக் வந்து எடுத்தேன்.
அடுத்தது வந்து சாக்லேட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது, அதெல்லாம் என்னென்னு காட்டுறேன். ஸ்னிக்கர்ஸ் வந்து 24 பீசஸ் 50 கிராம் உள்ளது, 35 கிராம்ஸுக்கு போட்டிருந்தாங்க. பவுண்டி வந்து 43 கிராம்ஸுக்கு அந்த ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஆஃபரில் இருந்தது. அடுத்தது வந்து ஸ்ரீலங்கன்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் வந்துருக்கு, நான் அந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரேணுகா, கோகோனட் மில்க் பவுடர், மேகி, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வந்து வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே 7 திரம்ஸ், 6 திரம்ஸ், மேகி வந்து 9 திரம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்து 2 டபுளாக வர மாதிரி ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. மேகியோட இந்த சின்ன பேக் வந்து 5 திரம்ஸுக்கு போட்டிருக்குறாங்க, பெருசு வந்து 8 திரம்ஸுக்கு போட்டிருக்குறாங்க. இதில் வந்து இன்றைக்கு ஆஃபர் எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து மாசி, மசாலா தூள், இதெல்லாமே நிறைய இருக்கு. இது வந்து சீரகம் 4 கிராம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. அப்புறமாக மிளகு, இதெல்லாமே நிறைய குட்டி குட்டி பேக்கெட்டில் வந்து இருக்கும். ஜெஃப்னா கறி பவுடர், இதெல்லாமே வந்து இங்கே கிடைக்குது. கெலனி லங்கா கறி பவுடர், இதெல்லாமே 3 கிராம்ஸ், 4 கிராம்ஸ், 2 கிராம்ஸ் இந்த மாதிரி ரேட்டில் வந்து நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது கெலனி லங்கா ஜாம், பைனாப்பிள் ஜாம் பார்த்தீங்களா இருந்தால் 7.25 கிராம்ஸுக்கு போட்டிருக்கிறாங்க. நெஸ்ட மோல்ட், நூடுல்ஸ், இதெல்லாமே இருக்குது. பொப்கார்ன் வந்து 10 கிராம்ஸுக்கு போட்டிருக்குறாங்க. இந்த மாதிரி கட்டை சம்பல், சில்லி பேஸ்ட், இதெல்லாமும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் பப்படம், அப்பளம், கொத்துமீ நூடுல்ஸ், பாயாசத்துக்கு போடக்கூடிய அடை, ஜவ்வரிசி, மாசி, கருவாடு வகைகள், இதெல்லாமே நிறைய இருக்குது. அப்புறம் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய முறுக்கு வகைகள், மிக்சர், இதெல்லாமும் கூட வச்சுருந்தாங்க. அப்புறமாக ஸ்ரீலங்கன் காஃபி, புளி, இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த ஸ்ரீலங்கன் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த ஷெல்ஃபில் தான் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே போர்ட்லேயே போட்டுக்கிறாங்க, ஸ்ரீலங்கன் ஃபுட் அவைலபிள் ஹியர்ன்னு சொல்லி. ஸோ இதிலிருந்தும் நாங்கள் தேவையானது நான் அடிக்கடி வாங்கி கொள்ளுவேன். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வரதாக இருந்தால் என்னென்ன சாமான் வந்து கொண்டு வரலாம், என்னென்ன பொருட்கள் இங்கே கிடைக்காதுன்னு. இங்கே எல்லாமே வந்து கிடைக்கும். சில வேளை வந்து விலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ அங்கேருந்து எதுவும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது, தேவையானது நாங்கள் இங்கேயே வாங்கி கொள்ளலாம். ஸோ நாங்கள் இப்போ பில்லிங்குக்காக வந்தாச்சு. நான் வாங்கின பொருட்கள் எல்லாமே இதுதான். என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் சொல்லி நான் வீட்டில் போய் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே வாங்குறதுக்கு எவ்வளவு திரம்ஸில் வந்து மொத்தமாக வந்ததுன்றும் நான் சொல்கிறேன். நான் மட்டன் மட்டுமே வந்து 1.5 கிலோ கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்களா இருந்தால் 60 கிராம்ஸுக்கு கிட்ட வந்தது. அடுத்தது மிச்சம் எல்லாமே இந்த பொருட்கள் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ டோட்டல் வந்து எனக்கு 332 கிராம்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து போனது. ஸோ 332 கிராம்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் மணியில் பார்த்தீங்களா இருந்தால் 32,600 வருது. அதே மாதிரி இந்தியன் மணியில் பார்த்தீங்களா இருந்தால் 7,400 வருது. சில பொருட்கள் அங்கே விட இங்கே வந்து விலை குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும், சிலது வந்து கூட இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து எல்லாமே வந்து இங்கத்தைய வாழ்வாதாரத்தை பொறுத்தது தான். இங்கே வந்து அடிப்படை சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து விலை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் கூட இருக்குது குறைய இருக்குதுன்னு சொல்லி மற்ற நாடுகளில் விலையோட வந்து கம்பேர் பண்ணுறதுல அவ்வளவு யூஸ் இருக்காது. ஏன்னா இங்கத்தைய சம்பளம் மட்டும் எங்களோட நாடு அப்புறம் இந்தியாவை விட கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ அதனால் பொருட்கள விலையும் வந்து அதிகமாக இருக்கிறது சான்ஸ் இருக்கு. ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இலங்கையில் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் இந்த அளவுக்கு டாலர் பெறுமதி போனது. இதே வந்து இப்போ 32,000 இருக்கிறது, நார்மலாக இருந்திருந்தால் இவ்வளவு பொருட்களும் ஒரு 15,000 தான் வந்து வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ 32,000 என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தெரியலாம். ஸோ இங்கத்தைய சேலரிக்கு இந்த ப்ரைசஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோம் எல்லாம் சொல்லுங்க, என்னென்னு சொல்லுங்க காட்டி. பில் கொடுத்ததா? சரி, அதை வைங்க, வச்சு சொல்லுங்க. அது இது என்னது, இது என்னது? சீஸ், பட்டர், அது சொசேஜ், ஐஸ் போட்டுக்கிறாங்களா? அது அது என்னது, இது என்னது?
இது ஆயில் இது எல்லாம் வாங்கிடுச்சு சாட்சிக்கலாம் சரியா பசி வருமா ஓகே சரியா சாப்பிடுவோம் சரியா இது என்ன இது இது லிவர் மட்டன் வாங்கிருக்கு பிள்ளைக்கு சரியா சரி ஓகே பாய் சொல்லுங்க சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க Subscribe to my channel. Subscribe to my channel.